வணக்கம் கேப்டன் டி நேர்களே, யோகி வெங்கட்ராவ் இந்த புத்தனேஸ்வரம் யோகாஸ் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பண்ண போறது பித்தம் சம்பந்தப்பட்ட ஆசனங்கள். பித்தம் இருந்தா என்னென்ன ஆசனங்கள் பண்ணால் சரியாகுன்றது. எப்பவுமே பித்தம் என்று நம்ம அடி வயிற்றிலிருந்து ஆரம்பிச்சு உச்சந்தர வரைக்கும் போகும்னு சொல்லுவாங்க. பித்தம் தலைக்கேறினால் சித்தம் கலங்கிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏறாம இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆசனம் பண்ணலாம். ஆனாலும் நம்ம பித்தம் சாப்பிட்றது மூலமாக போகும், சீதோஷ்ணம் மாறும்போதும் பித்தம் மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது போக உங்களுடைய மனமானது கோபம் அந்த மாதிரிலாம் வரும்போது, சண்டை சச்சரவு கோபமோ, அந்த பித்தம் வந்து அதிகமாகுது, ஜீரணமாகாது. கோபம் சண்டை சச்சரவுலாம் இருந்ததுன்னா சரியாக ஜீரணமாகும், அப்போது பித்தமும் சரியாக சுரக்காது. பித்த நீர் சரியாக சுரக்கலைன்னா கண்டிப்பாக ஜீரணமே ஆகாது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பித்தமெல்லாம் கலங்கி ரத்தத்தில் கலந்துச்சுன்னா, அது சித்தம் தலைக்கேறிச்சுன்னா கண்டிப்பாக மனநிலையே பாதிக்கப்படும்னு சொல்லுவாங்க. அதனால் பித்தத்துக்குன்னு சில ஆசனங்களாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவைகள் குறையும். இந்த வாதம் பித்தம் கபம் மூன்றும் சரிசமமாக முக்கோணமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முக்கோணத்தில் ஏதோ ஒன்று குறைவோ ஏற்பட்டாலே அதிகமானாலோ உங்கள் உடம்புல இருக்கிற ஆரோக்கியம் கெட்டு போயிடும் சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன ஆசனங்கள் பண்ணால் சரியாகும்னு தான் இன்றைக்கி நம்ம அந்த பித்தத்துக்கான ஆசனங்கள் பார்க்க போகிறோம். அதில் நிறைய பின்பக்கம் வளையும் ஆசனங்களாகவே இருக்கும். அதில் மீது தலையாக இருக்கிறது தனுராசன், சேதுபந்தாசன், உஷ்ட்ராசன், மத்ஸ்யேந்திராசன், சர்வங்காசன், இந்த ஆசனங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பித்தம் ஏறாது. அதுவும் போங்கடிங்க, ஜனு சிரசாசன் இடது வலது பக்கமாகவும் ஒரு முறை பண்ணிங்கன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசனம் பண்ணுறதுக்கும் பேலன்ஸாகவும் பித்த நாடிகளும் சரியாகும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு பார்ப்போம். நேர்களே, நம்மளுக்கு பித்தமானது சுரக்கணும் அப்படின்னா நம்ம லிவரில் பித்த பையிலேருந்து பித்த நீர் சுரக்குது இல்லையா, அவை உணவோடு கலந்து அந்த ரத்தத்தில் கலந்து உடம்பெல்லாம் போகுது. ஆனாலும் இவை நெஞ்சுக்கூடலேருந்து வயிறு வரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட பகுதி தான் நிறைய அந்த ஹார்மோன்ஸ்லாம் பேலன்ஸ் பண்ணி சுரக்க வைக்கிறது. அது ஜீரணமாகி முடிகிற வரைக்கும் ரத்தத்தில் கலக்க அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். இப்போது இந்த பித்தம் சரியாக சுரக்கலை, சரியாக ஜீரணமாகலை அப்படின்னா கண்டிப்பாக ரத்தத்தில் போய் அந்த அழுக்கான கசப்பு நீர் உடம்புல சேர்ந்துச்சுனாலே நிறைய பேர் சொல்லுவாங்க பித்தத்தினால தான் முடி வெளுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எப்போது இருக்கும்னா கண்டிப்பாக 30 வயசுக்குள்ளே அந்த மாதிரி பித்தம் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக முடி வெளுத்துரும். சில பேருக்கு கால் நல்ல தோல்லாம் வெடிப்பாயிடும், கால் பாதங்களில் கை விரலில் கூட வெடிப்பாகும். சில பேருக்கு உதடு முகம்லாம் கூட நிறைய அந்த ட்ரைனஸ் ஆகும், உடம்புலாம் ட்ரை ஆகும் அவங்களுக்குலாம். அப்போயே புரிஞ்சுக்கலாம் நீங்கள், ஓ நம்மளுக்கு நிறைய பித்தம் இருக்குது அப்படின்னு. அதுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் போதாமல் இந்த மாதிரி ஆசனங்களும் பண்ணோம். அதில் முதல்ல இப்போ நாம் தனுராசன் பண்ணுவோம், அப்போ நவாசன் பண்ணுவோம், ஒவ்வொரு ஆசனமும் பண்ணிட்டே வருவோம். முதல்ல தனுராசன் கவிழ்ந்து படுத்துக்கிறோம். காலை மடிச்சு பிடிச்சி உடம்பையும் தூக்கணும், வயிறு மட்டும் தரையில் இருக்கணும். மூச்சு இழுத்த நிலையில் சேது பந்தாசனம் அடுத்தது. நீங்கள் ஒரு ஆசனம் பண்ணும்போது அது காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரியும் ஆகிடும், ஒரு மூணு மூணு முறை பண்ணலாம். மூச்சு இழுத்த நெல்ல ஒரு மூணு முறை பண்ணலாம். அடுத்தது நவாசனம் பண்ணுறேன். அடுத்தபடியாக சர்வங்காசனம், அடுத்தபடியாக மத்ஸ்யேந்திராசன். மத்ஸ்யேந்திரன் இடது பக்கம் வரும்போது வலது பக்கம் வரும் பண்ணோம்.
அடுத்தபடியாக உஷ்ட்ராசனம் இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா இதுக்கு காம்ப்ளிமெண்ட் நீங்க ஜானுசிரசாசனம் பண்ணீங்கனா பேலன்ஸ் ஆயிடும் பாடிக்கு ஜானுசிரசாசனம் உட்கார்ந்த நிலையில காலை நீட்டறீங்க ஒரு பக்கமா வலது கால் முறை ஒரு முறை இடது கால் ஒரு முறை கைகளை முதல்ல ஒருவும் பிடிக்கிறீங்க அடுத்த கையை மேலே உயர்த்தி சீரகம் ஓம் இது மூணும் தனித்தனியாக ஒரு எல்லாமே 50 கிராம் 50 கிராம் எடுத்துக்கோங்க தனித்தனியாக வறுத்துக்கோங்க பொடி பண்ணி அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் இது மூன்றுமே தனித்தனியாக வறுத்து எல்லாத்தையும் பொடியான பிறகு அப்புறமா நீங்கள் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க தினந்தோறும் காலையில் ஒரு ஸ்பூன் பாலோ அல்லது வெறும் நீரிலோ கலந்து குடிக்கலாம் அது மாதிரி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க உடம்புல எந்த ஒரு கெட்ட நீரும் கெட்ட கொழுப்பும் கெட்ட பொருளும் உடம்புல தங்கவே தங்காது எல்லாம் வெளியே போயிடும் அதுவும் தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோயும் அணுகாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு சுத்தமாகிடும் இந்நிலைகளே நல்ல ஆசனம் பார்த்தோம் நல்ல ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம் நாளைக்கு மீண்டும் இந்த புத்தனேஸ்வரம் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்